ஹாய் நண்பா, நீங்க வீட்டில இருந்து ஆன்லைன் மூலம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா? சோ உங்களுக்கான ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அகாடமி. இவங்க பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரீ ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்றாங்க. சோ அதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க 1 ரூபா கூட பே பண்ணாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சோ ஆகஸ்ட் 23 இருந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 அப்புறம் குரூப் 2க்கான பேட்ச் கோர்சஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் அண்ட் பிலிம்ஸ்க்கான பேட்ச் கோர்சஸும் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, நீங்க இப்ப ஃப்ரீயா இந்த அன்அகாடமி ஆப்ல படிக்க போறீங்கன்னா லிமிட்டடான சிலபஸ் தான் கவர் பண்ணுவாங்க, லிமிட்டடான பிராக்டிஸ் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே நீங்க பே பண்ணி படிக்க போறீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணுவாங்க, அன்லிமிட்டட் பிராக்டிஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட் நோட்ஸும் தருவாங்க. ஓகே, நீங்க இப்ப இந்த அன்அகாடமில பே பண்ணி படிக்க போறீங்கன்னா நம்ம கோடு HUNT10ங்கிற கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா விலை ஏத்துறதா சொல்லியிருக்காங்க. சோ யாரெல்லாம் பே பண்ணி படிக்க ஆர்வமா இருக்கீங்களோ உடனே இதுல ஜாயின் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எவரி சாட்டர்டே அப்புறம் சண்டே பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸும் கண்டக்ட் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் 10 ரேங்க் வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் பிளஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா அன்அகாடமில படிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ உடனே நீங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கங்க அன்அகாடமி. ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தமிழக அரசின் கல்வித்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா நிரந்தர வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் கிளர்க், அலுவலக உதவியாளருங்கிற பதவிகளுக்கு தான் ஆட்கள் எடுக்க போகிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது, தேர்வு கிடையாது, நேர்முக தேர்வு வச்சு நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு சம்பளமாக எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 15,700 ரூபாயிலிருந்து 50,000 வரை தராங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8/9/2021. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இரு பாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜிலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. என்னென்ன பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா ரெக்கார்ட் கிளர்க், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ங்கிற பதவிகளுக்கு தான் ஆட்கள் எடுக்க போகிறாங்க. முதல் பதவி பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கிளர்க், ஒரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க, பொது பிரிவினருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த ஒரு காலி பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஒரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க, பொது பிரிவினருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த ஒரு காலி பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா அஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருந்தால் விண்ணப்பிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வித் ரெசியூம்ஸ் ஷுட் பி சென்ட் ஒன்லி பை ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கல. ஸோ எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக உங்கள் காலேஜுக்கு சென்று நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்கிட்டு எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுட்டு அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரெசியூமை அட்டாச் பண்ணிட்டு அவங்களுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணணும். அனுப்ப வேண்டிய முகவரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8/9/2021. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 போஸ்ட்டுக்கும் விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.